இந்த 18/6/2024 அன்று பதினேழு மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள். கள்ளச்சாராயம் குறித்து மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் அறிந்து மூன்று பேர் இறந்து விட்டார்கள். 19 பேர் பேட்டி கொடுக்கிறார்கள். எனக்கு முன்னாலே எங்களுடைய தலைமைகள் நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல அந்த பேட்டி குறிக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர், மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார், மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். இந்த மூன்று பேர் இறப்பு, ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும், மற்றொருவர் வயது இருந்த காரணத்தினால் இருந்ததாகவும், மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். கள்ளச்சாராயம் குறித்து இறக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார். இந்த செய்தியை நீங்கள் தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார். இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்லியிருந்தார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தி கேட்டு, செய்தி ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டார். அதை கேட்டு கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அதோடு இந்த மூன்று பேர் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க வந்தார்கள் பல பேர். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிவிட்டாரே, கள்ளச்சாராயம் என்றால் இறப்பில்லை என்று. அதனால் அங்கே வந்தவர்கள் அங்கே விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து விட்டார்கள். பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் குடித்து விட்டார்கள். அதனால்தான் இவ்வளவு மரணம். இதற்கு முழு காரணம் அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேர் தான் மாவட்ட செயலாளர், மாவட்ட கலெக்டர் தவறான தகவலை கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு 63 உயிர்கள் பறி போய்விட்டன. பல பேர் கண் பார்வை போய்விட்டது, பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு மறுக்கப்படுகின்ற சொன்னால், இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பார்க்கப்படுகிறது, ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது. எதிர்கட்சியுடைய குரல்வழி நசுக்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்கின்றோம்? அறவையிலே கேட்கின்றோம். மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். உடனே சட்டப்பேரவைத் தலைவர் பேசுகிறார், முதலமைச்சர் பேசுகிறார். வேண்டும் என்றே திட்டமிட்டு எதிர்கட்சி அதிமுக கட்சி சேர்ந்தவர்கள், எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி சட்டமன்றங்கள் திட்டமிட்டு சட்டமன்றத்திலே குழப்பம் இருப்பதாக சொல்கிறார். நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். பொன்மனிசம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியிலே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள். மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானம், அதற்கு தீர்வு என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த அடிப்படையில தான் நாங்கள் பலமுறை 4 நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம். ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்டு சட்டமன்றத்திலே இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டம் போல் பேசி பத்திரிகையை வெளியிடுகிறார்கள். வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள். அஞ்சு போய் வெளியேறுகிறார் என்று சொல்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த காலகட்டத்திலும் எதுக்கும் அஞ்சியும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. இதே அமைச்சர் பேசுகிறார், எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு போயிருந்தார், பேப்பர் வேணா கிழிக்கலாம். நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ளே வந்து பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். நான் பேசுவதிலும் நேரடி ஒளிபரப்பில் செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிழிகளில் கிழிச்சிருக்கும். அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க.
ஒவ்வொரு முறை காவல்துறை மானிய கோரிக்கையும் சரி, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தக்கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரை நிகழ்த்தினார். ஆளும் திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து அவர் பேசி வருகிறாா்.